வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம் ஃபிக்ஷன் சேனல். என்னடா எம் ஃபிக்ஷன், ரொம்ப நாளாக அழக்கணும், இன்னைக்கு மட்டும் வந்திருக்க, என்ன விசேஷம்? இந்த பக்கம் யூடியூப் பக்கம்லாம் வந்திருக்க, சேனல் ரொம்ப நேரமாக காத்து வாங்கிட்டு இருக்கு. நீ திடீர்னு வந்து இன்னைக்குன்னு பார்த்து ஏதோ வீடியோலாம் போடுற, அதுவும் என்ன டாப் கன் வீடியோ போடுற, என்ன இத்தனை நாள் அழக்கணாமல் இன்னைக்கு புதுசாக இன்னைக்கு வந்து இப்படி ஒரு வீடியோ அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த படம் வந்து நான் போடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த படத்தை பற்றி யாரும் இது வரைக்கும் போடலை. ஸோ அதனால் நம்ம இந்த படத்தோட ரிவ்யூ முதல்ல போட்டுடலாம். அது மட்டும் கிடையாது, 1986 இந்த படம் வந்து பெரிய ஒரு ஹைப்பில் கிரியேட் ஆகி வெளிவந்த படம். அது மட்டும் கிடையாது, ஒரு புது ஜென்ரேஷனையே உருவாக்கின படம். இந்த செட் ஆஃப் ஜென்ரேஷன் இனிமேல் இந்த கோர்ஸ், அதாவது இந்த மாதிரி டைப் ஆஃப் ஜாபுக்கும் போகலாம் அப்படிங்கிறத ஒரு செட்பேக், ட்ரெண்ட் செட்டராக வச்ச ஒரு படம்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேர்த்துக்கு பைலட் ஆகணுன்ற ஆசை இருக்கும், சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் ஆயிருப்பீங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் செட்டை கிரியேட் பண்ண ஒரு படம் தான் டாப்கன் படம், நம்ம டாம்க்ரூஸ் நடித்தது. ஸோ அந்த படத்தை பற்றி தான் இப்போ செகண்ட் பார்ட் வந்து கிட்டத்தட்ட 30 அப்புறம் இந்த படம் வந்து இப்போ வருது மறுபடியும். 1986 ரிலீஸ் ஆனதுங்க. ஸோ அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், 1996, 2006, 2016, அதுக்கப்புறம் இப்போ வந்து 22 இருக்கோம் நம்ம, கிட்டத்தட்ட 30 வந்துருச்சு. ஸோ எதுக்காக இந்த சீக்வல் இப்போது? ஸோ இந்த சீக்வல்ஸ் அவன் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தாகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த மூவி ரிவ்யூ. ஸோ இப்போ இந்த படம் வந்து மே 27 2022 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ செக் பண்ணிக்கோங்க, நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டாப்கன். ஸோ இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் டைரக்ட் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோனி ஸ்காட் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேரமௌண்ட் பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போயும் பேரமௌண்ட் பிக்சர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ இதில் யார் முக்கியமாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன், டாம் க்ரூஸ் தான் லீட் பண்ணியிருக்கிறார் ஹீரோவாக. ஸோ அதுக்கப்புறம் அது போக பார்த்தீங்கன்னா யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வால் கில்மர் நடிச்சிருக்காரு, கெல்லிம்கில்ஸ், அப்புறம் ஆன்டனி எட்வர்ட்ஸ், மெக்ரைன், டாம் ஸ்கேட், டிம் ராபின்ஸ் அப்படின்ட்டு ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அப்போ வந்து புதுசு தான், போக போக எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும் இவங்க எல்லாத்தையும். ஸோ முதல்ல ஸ்டோரி லைன் நான் முதல்ல பிக்கப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸ்டோரி லைன் என்னன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம டாம் க்ரூஸோட பேர் பார்த்தீங்கன்னா பிட் மேவரிக் அப்படின்னு சொல்லுவாங்க, மிச்சல் அப்படின்னு கூப்பிடுவாங்க செல்லமா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பகட்ட படம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1986 இந்த மாதிரி யூஎஸ் நேவி வந்து ஃபைட்டர் பைலட்ஸ், அதாவது பைலட்ஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு எலைட் ஸ்கூல் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க அவர். ஸோ அந்த அங்கேருந்து ஸ்கூல் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துலேருந்து, எலைட் ஸ்கூல் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துலேருந்து நேவி பர்சன்ஸ் எல்லாம் பைலட்டுக்கு ட்ரெயின் பண்ணி, ஸோ அதுலேருந்து பெஸ்ட்டாக குவாலிஃபைடாக இருக்கிற ரெண்டு பேரை, ஸோ அவங்க வந்து டாப்கனுக்கு அனுப்புவாங்க. டாப்கன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைட்டர் ஜெட் பைலட்டெல்லாம் ஓட்டுவாங்களே, ஃபைட்டர் ஜெட்ஸ் ஓட்டுறவங்க. ஸோ அங்கே இருக்கிற இடத்துக்கு, அந்த பைலட் ட்ரைனிங் சென்டருக்கு போயிட்டு, அந்த யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல அங்கே போய் அவங்கள உட்கார வச்சுருவாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க அங்கே போ, அங்கே வந்து நம்ம டாம் க்ரூஸ் வந்து போகிறாரு. ஸோ ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒர்க் வந்து கிடச்சிருக்காது, பட் ஆனால் அவர் செம்மையாக ஓட்டுவார். பட் ஆனால் ஒரு ஆட்டிடியூடு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இருக்கும் நம்ம மேவரிக்கோட கேரக்டர். கோவக்காரர், இஷ்டத்துக்கு ஓட்டுவார், அதிகாரிங்க சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஸோ எப்பயும் போகிற ஒரு நார்மல் ஃப்ளிக்கராக தான் இருக்கும். பட் ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த படம் செம்ம ஹிட்டு, புதுசான கான்செப்ட் எல்லாருக்குமே. ஸோ நம்ம இதுக்கப்புறம் நிறைய படம் பார்த்துருப்போம், ஏன் இந்த படமே பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ அவருக்கு வந்து இந்த ஒர்க் வந்து அந்த டாப்கன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ்க்கு போகிறதுக்கு சாய்ஸ் கிடைக்காது ஸோ அவரோட இதனால. பட் ஆனால் கூகர் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி அவரோட ஃபேமிலியை நினச்சி அந்த ஜாப் வந்து வேணான்னு சொல்லிட்டு உதறிட்டு போயிடுவார். ஸோ அவருக்கு வந்து அந்த சான்ஸ் கிடச்சிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அவர் இல்லைன்றனால அடுத்தபட்சம் யார் நம்பர் செகண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுனா மேவரிக்கும் அவரோட ஃப்ரெண்டான பூஸ் அப்படிங்கிறவரு தான் ரெண்டு பேரும் இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் டாப்கன் போகிறதுக்கான சூஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ நீங்கள் வந்து யூஎஸ் நேவிலேருந்து ஏர்ஃபோர்ஸ்க்கு போகலாம் டாப்கன் அப்படிங்கிற இடத்துக்கு. ஸோ நாங்கள் பைலட்ஸை வந்து அங்கே இருக்கிறவங்க டாப்கன் அப்படின்றவங்க தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அங்கே இருக்கிற யூஎஸ் நேவி ஜென்ரல். ஸோ அதுக்கப்புறம் அங்கே அவங்க போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஸும் நம்ம மேவரிக்கும் அங்கே பைலட்டை கோர்ஸ் நடக்கிற ட்ரைனிங் சென்டருக்கு போகிறாங்க. ஸோ அங்கே
ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட பேர் பார்த்தீங்கன்னா வைப்பர். அவர் தான் வந்து இந்த டாப்கனோட இன்ஸ்ட்ரக்டர், அதாவது டீச்சர்னு சொல்லலாம். இவங்களை ரெடி பண்ணி மேனேஜிங் இன்ஸ்ட்ரக்டராக ரெடி பண்ணுறவங்க தான் இவரோட வேலை. ஸோ இது கீழே அவங்க டிராபீஸ்ன்னு சொல்லி வைக்கிறாங்க. ஸோ மொத்தமாக இந்த மாதிரி செலக்ட் ஆகி ஒரு 5-7 பேர் தான் வருவாங்க. அதில் ஒருத்தங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டாப்கன் டிராபி அப்படின்னு ஒன்று கொடுப்போம் அவங்க டீமுக்கு. ஸோ ஒரு ஃபைட்டர் ஜெட்டுன்னா ஓட்டுறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அதுக்கு பின்னாடி கண் இன்ஸ்ட்ரக்டர் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுன்றது அந்த இந்த படத்தில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நாங்கள் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அங்கே வந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க, அதில் யார் செலக்ட் ஆகிறோம் அவங்களுக்குன்னு சொல்லிடுவாங்க. அது ட்ரைனிங் மட்டும் இல்லை, உங்களுக்கு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீல்டு ஒர்க்கு நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங் தான் அப்படின்ற சொல்லிடுவாங்க. யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கான்செப்ட். கடைசியில் யார் ஜெயித்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. நல்லாயிருக்கும் படம் கான்செப்டு. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் நான் வந்து விரும்பி பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடக்கும். ஆக்சுவலாக ஒரு நம்ம டாம், நான் இதை மட்டும் ஸ்பாயில் பண்ணிடுறேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பார்த்துருங்க. டாம்க்ரூஸோட ஃப்ரெண்டு கூஸ் வந்து இறந்துடுவார் இவரால். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து உடஞ்சி போயிடுவார். அப்போது ஒரு ப்ராப்ளம் நம்ம வைப்பரான நம்ம இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவார் நம்ம டாம்க்ரூஸ் கிட்ட, நீ வந்து ஒரு சூப்பரான டேலண்டடான இருக்கிற பைலட்டு, நீ இதுலேருந்து வெளியில் வரணும், அதாவது உன்னோட பாதையை வந்து நீ தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ நீ அதுலேயே ஸ்ட்ரக் ஆகிட்டன்னா நீ வந்து எப்படி போகணுன்றது தெரியாமல் உட்காந்துருவேன். ஸோ அதனால் நீ அதுலேருந்து வெளியில் வரணும், இம்பேலன்ஸாக இருக்கக்கூடாது. அது தெளிவாக அவர் எப்படி சொல்லுவாருன்னா, ஸோ வாழ்க்கைன்றது ஒரு அந்தரத்துலேருந்து நடக்கிற மாதிரி தான், நம்ம அந்த பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். யார் எப்போ வேணாலும் சாகலாம், நம்மளோட ஒர்க்கும் அப்படி தான் இருக்கும். ஸோ நீ அதை யோசிச்சு பாரு அப்படிங்கிற, அதாவது மனுஷனோட வாழ்க்கையை வந்து கயிறு மேலே ஏறி நின்று நடக்கிற மாதிரி தான், அதை நீ பேலன்ஸ்டாக நீ மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். உன்னோட எண்டு வரும்போது தான் நீ கீழே விழுந்து இறப்ப, அதுக்கு நடுவில் இறக்குறன்னா நீ ஏன் என்ன நடந்ததுன்றது நீ திங்க் பண்ணி ஆகணும். உன்னால் மற்றவங்க ஒருத்தர் இறந்தாங்கன்றது நீ பேலன்ஸ் இல்லாமல் இருந்தால் நீயும் தடுக்கி கீழே விழுந்துருவேன் அப்படிங்கிற ஒரு டைலாக் அதில் வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்குங்க அந்த படத்தில், செம்ம மோட்டிவேஷனான டைலாக் அது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டாங் கோர்ஸ் பேக் அடித்து மறுபடியும் வெளியிலேருந்து உள்ளே வந்துடுவார், அதெல்லாம் சூப்பராக இருக்கும். படத்தை நீங்கள் பார்த்துருங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஏன் முக்கியமாக பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்க செகண்ட் பார்ட்லேயும் வராங்க. ஸோ நம்ம டாம் குரூஸ்க்கு எதிராக இன்னொரு போட்டியாளர் வருவார், அங்கே பெஸ்ட் பைலட்னு சொல்லி ஐஸ்மேனு ஒருத்தர் வருவார். ஸோ அவர் இந்த செகண்ட் பார்ட்டில் ட்ரெய்லர்லேயும் காமிச்சிருப்பாங்க. ஐஸ்மேன்றவர் ஜென்ரல் கசவன்ஸ்கின்றவங்க, ஐஸ் ஏகே ஐஸ்மேன் அப்படின்றத கூப்பிடுவாங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து இவருக்கு ஒரு பிளாட்டை வந்து கொடுக்குறாங்க, உன்னால் தான் இந்த வேலையை முடிச்சு கொடுக்க முடியும் இந்த பைலட் பேஸில், அதனால் நீ வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுவார் நம்ம டாம் குரூஸை. ஸோ இவர் வந்து இப்போ டீம் கன்ஸ்ட்ரக்டராக இவர் இங்கே வேலை பார்ப்பாரு, அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும் செகண்ட் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லை, நம்ம குரூஸோட பையன் வந்து அவரும் அந்த இடத்துக்கு வந்திருப்பார், ஸோ பைலட் ஆகிறதுக்கு. ஸோ அவர் வந்து நான் உன் அப்பா மாதிரி ஆகக்கூடாது உன் கூட சேர்ந்து, அதனால் நான் என் வழி தனி வழி அப்படிங்கிற மாதிரி எதிர்த்து நின்று நம்ம டாம் குரூஸ், அதாவது நம்ம மேவரிக்கை எடுத்து பேச எதிர்த்து பேசுவார். ஸோ அந்த மாதிரி அந்த சீக்கலோட கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னா ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்து தான். சார்லி வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, பட் ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒரு ஹீரோயினை போட்டிருக்காங்க. கெல்லிமேகில்ஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இல்லை, அவங்க வந்து பாட்டி ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம தலை டாம் குரூஸ் வந்து அப்படி தெரியல, நல்லா இருந்தது பட் ஆனால். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மர்லின் ஸ்லைடரு நடித்த ரிக்ரோசோவிச்சு, கோகரு, ஜெஸ்டர் எல்லாம் சான்ஸ் இல்லை. ஹாலிவுட்னு ஒரு கேரக்டர் வரும், எல்லாமே ஒரு டீமாக நல்லா இருக்கும் படம் பார்க்கும்போது. உங்களுக்கு அந்த ஃபைட்டர் ஜெட்ஸு ஓட்டும் போதெல்லாம் செம சூப்பராக இருக்கும். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா கான்செப்ட் நல்லாயிருக்கு, அது மட்டும் கிடையாது அவங்க யூஸ் பண்ண அந்த டெக்னீஷியன்ஸ் அந்த விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் நிஜமாகவே ரியலாகவே இருக்கும். இப்போ செகண்ட் பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ்ன்றது அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் தெரியாத அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே இது வர்த்த தியேட்டர் வாட்ச் மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் தான். 1986 யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அதை வந்து இப்போ செகண்ட் பார்ட் டாப் கன் மேவரிக் படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்கள், உண்மையாலுமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அப்போ அவங்க ஓட்டினது F-14 ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க படத்தில் பார்க்கும்போது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 30 அப்புறம் F-18 MIG ஃபைட்டர் ஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஓட்டுவாங்க. ஸோ அப்பயும் வந்து நம்ம டாம் குரூஸ் வந்து ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து யூஸ் பண்ணியிருப்பார், பட் ஆனால் ஒரு சில காரணத்தினால அங்கே இருக்கிற ஜென்ரல் வந்து அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒத்து போகலன்றனால சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ண தான் சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் அது பெருசாக தெரியல. பட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது பிஹைண்ட் தி சீன்ஸில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும். பட் படம் முழுக்க அப்படி இருக்குன்றது எனக்கு கண்டிப்பாக தோணாது, ஏன்னா நிறைய மெனக்கெட்டு
பண்ணாங்க. நம்ம டாம் குரூஸ் இந்த அளவுக்கு மெனக்கெடுவாருன்றது தெரியும். அவர் இந்த மாதிரி விஎஃப்எக்ஸில் அவ்வளோ சீக்கிரம் இறங்க மாட்டார், ஹார்ட் ஒர்க்கை நம்பி தான் இறங்குவார். இருந்தாலும் அவர் வந்து நல்லா கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. செகண்ட் பார்ட்டுக்கோசரம் நானும் வெறித்தனமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், எப்போ வருங்கிறது. நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா இல்லையன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தில் யார் கண்டினியூஸாக கேரக்டர்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்ன்ற கேரக்டர் வேல் கில்மர் நடிச்சிருப்பாங்க. கூஸ்ன்ற கேரக்டர் ரெஃபரன்ஸ் இருக்கும், ஏன்னா அவரோட பையன் இங்கே வராரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்லைடர் தெரியல எனக்கு, வைப்பரோட கேரக்டர் பிளாட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இவரால் தான் இவர் இங்கே இந்த நிலைமையில் இருக்காருன்றது. ஜெஸ்டர் வந்து, ஜெஸ்டரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு ஃப்ரெண்டாக வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அவரும் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் தான். ஸோ அவரை பற்றி பேச வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவர் தான் வந்து அவரை தோக்கடிச்சு தான் ஒரு வாட்டி டாப்கன் மேவரிக் வந்து வருவார். ஸோ அவரோட ரெஃபரன்ஸும் மேபி இருக்கலாம் இந்த படத்தில் செகண்ட் பார்ட்டில். ஸோ ஒரு ஹியூஜ் ஹைப் கிரியேட் தான் இந்த படத்துக்கு வந்து, ஏன்னா பார்த்தீங்கன்னா 2014 பேச ஆரம்பிச்ச படம், இப்போ தான் வந்து கோவிடுக்கு அப்புறம் வந்திருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்ட்டு ஃபைனலாக. அதனால் ஸோ இந்த படம் மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் செட்டு கிரியேட் பண்ணுமா, டாம் குரூஸ்க்கு ஒரு பெரிய ஃபேமை கொடுக்குமா அப்படிங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும். எம்ஐக்கு முன்னாடி எல்லாம் நம்ம டாப்கன் தான் நம்ம டாப் குரூஸ் வந்து டாப்பு, ஆனால் இப்போ அதை மறுபடியும் பிடிக்கணுன்றதுக்காக வந்திருக்கிறாரு. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5-4 கொடுக்குறேன். மறக்காமல் படத்தை செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிம்பிளான குட் மோட்டிவேஷன் ஃபிலிம் தான், ஏன்னா அந்த காலத்தில் எடுத்து போதே அந்த விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸு டெக்னீஷியன்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்களே என்ஜாய் பண்ணி படம் பார்க்கும்போது அதனால் பாருங்கள், பார்த்துட்டு வந்து செகண்ட் பார்ட்டை பாருங்கள். ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியாது, எதனால் அவர் வந்து இங்கே கூப்பிட்றாங்க, யா எதுக்காக இவர் அங்கே கூப்பிட்றாரு, இவரோட பையன் யார், யார் அந்த கேரக்டர்ஸ்ன்றது புரியாது. அதுக்காக நான் பார்க்கணும்னு சொல்கிறேன் நான். ஸோ அதை பார்க்க வேணான்றதை யோசிச்சிங்கன்னா அதனால் தான் ரெண்டே கேரக்டர் சொல்கிறேன் ட்ரெய்லரில் சொல்லியிருப்பாங்க, படம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் ட்ரெய்லரில் அவரோட கோ பைலட்டாக இருக்கிற, அதாவது அவருக்கு எனிமையாக கன்சிடரான ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஐஸ்மேனு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வந்து இவரை கூப்பிட்டு 30 வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்து இந்த பைலட் பேஸில் வந்து நீ தான் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நீ தான் கரெக்டான ஆள் அப்படிங்கிறது இவர் கூப்பிட்டுருப்பார். இவர் பெரிய ஜென்ரலாக இருப்பாருங்க ஏர்ஃபோர்ஸில். ஸோ எதுக்காக இவர் அங்கே கூப்பிட்றாருன்றது படம் பார்த்தா தான் தெரியும். இன்னொரு பக்கம் அந்த கூஸோட பையன் வந்து இவர் வந்து டாம் குரூஸோட ஃப்ரெண்டாக கூஸ்னு ஒருத்தர் இருப்பார், இறந்து போயிருப்பாருன்னு சொன்னார்ல. ஸோ அவரோட பையன் இங்கே வந்திருப்பாங்க. இதுக்கு மேலே வேறு ஏதாவது கேரக்டர்ஸ் அவங்க வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களா இல்லை ரெஃபர் பண்ணுறாங்களான்றது படம் பார்த்தா தான் தெரியும், பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து தினைக்கும் வருமானு கேட்டிங்கன்னா, இன்னும் எனக்கு ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் நான் எல்லாம் முடித்து பழைய மாதிரி நான் வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ், ஐ வில் கம் பேக் சூன். ஓகே, சி யூ.